பெண்களின் மகிமையை பற்றி குருநாதர் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் அதுக்கும் ஆசி வேணும் இல்ல சரி எல்லாம் இருக்குதியா வறுமை இல்லாத வாழ்வு வேணும் இல்ல அதுக்கும் ஆசி வேணும் இல்ல இப்ப ஆசி தான் மையம் கருத்து ஆக புகழ் புரிந்த இல்லிலோ புகழை விரும்புகின்ற குடும்பம் புண்ணியம் செய்த மக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்போ உணவு தயாரிப்பதிலும் சமையல் கலையில் வல்லவளாக இருக்கிறாள் விருந்து ஓசரிப்பவளாக இருக்கிறாள் ஏழை எளிய மக்களுக்கு பண்பு ஏழை எளிய மக்களுக்கு பால் கருணை உள்ளவளாக இருக்கிறார் சான்றோர்கள் பக்தர்கள் ஞானிகள் துணையாக இருக்கிறாள் குடும்பத்தில் வயதானவர்கள் அவர்களுக்கு பாதுகாவலாக இருக்கிறாள் அதே சமயத்தில் தன்னுடைய தன்னை காப்பாற்றி கொடுக்கிறாள் கணவன் எதை உண்பா எதை உண்பானோ அதை ஆராய்ந்து பார்த்து செய்கிறாள் வருஷத்து தேவையான பண்டங்களை வருஷத்து தேவையான உணவுப் பொருளை சேகரித்து வைக்கிறாள் அதே சமயத்தில் சிக்கனமாக சிக்கனத்தை கடைபிடிப்பாள் காலத்துக்கேற்ற மாதிரி உணவுப் பொருள் காலத்துக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்வாள் அதே சமயத்து பண்பாடந்து கொள்வாள் குடும்பத்தில் எது எந்த பேசினால் குடும்பத்தில் பிரச்சனை வருமோ அதெல்லாம் பேசாமல் பாதுகாத்து கொள்வாள் மாமியார் கொடுமையாருக்கும் நாத்தனார் கொடுமையாருக்கும் சகித்து கொள்வாள் இதைக்கெல்லாம் என்னையா இவ்வளோ பெரிய சுமையெல்லாம் அவன் மேலே தடையில் வைக்கிறேன்னா ஒரே ஒரு முறை அகத்தீஷா நாத்தனார் எனக்கு கொடுமை தாங்கலை எனக்கு நீ தான் அருள் செய்யணும் மாமியார் கொடுமை தாங்கல் கணவனுடைய கொடுமை தாங்கல் ஏன்னா சொல்லணும் பக்தி இருந்தால் பண்பு தானே வரும் அப்போ புகழை விரும்புகின்ற மனைவி சிறப்பறி உள்ளவளாக இருக்கணும் புண்ணியம் செய்தவளாக இருக்கணும் குடும்பத்தில் கௌரவத்தை காப்பாற்றுவேன் அண்ணா எவ்வளோ புண்ணியம் செய்திருக்கணும்ண்ணா புகழ் புரிந்த இல்லோருக்கு இல்லை இகலவரமும் எருவோல் பீடுபடல் புகழை விரும்புகின்ற மனைவி இல்லை என்றால் எது பகைவனிடம் தலை நிமிந்து அடக்க முடியாது வள்ளுவன் சொல்லுவான் அதான் அதுக்கு சார ஜனசுருக்கமாக சொல்லும் அடுத்து பத்தாவது குரல் மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன் மக்கட்பெருள் மங்களகரம் மங்களம்னா அழகுன்னு பொருள் அப்பா வீடு என்ன சுத்தமாக இருக்குது பாப்பாப்பா என்ன தூய்மையாக வச்சுருக்கான் ஒட்டடை அடித்து வீடு ஒட்டடை அடிக்கப்பட்டிருக்கு குறையும் நல்லபடி இருக்குது சவுடும் நல்லபடி இருக்குது பாத்திரம் தூய்மையாக இருக்குது வீடு சுத்தமாக இருக்குது கழிவறை சுத்தமாக இருக்குது பாத்ரூமுக்கு பாசம் இல்லாமல் இருக்குது எல்லாம் அவர் வீடே அவர் அழகாக இருக்குது அந்த அம்மையாரும் பெண்மணியும் ரொம்ப இனிமையாக பேசுகிறார் இனிமையாக பேசி அனுசரித்து செல்கிறார் ஆகவே அந்த குடும்பம் மங்களகரமான குடும்பம் நல்ல குடும்பம் அது வீட்டுக்கு அழகு மனைவி அதான் மங்களம் என்ப மனை மாட்சி மனை மாட்சி என்பது நற்குண நற்செய்கைகள் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல செய்கைகள் உள்ள குடும்பத்தை மங்களகரமான குடும்பம்னு சொல்லுவார் அடுத்து இன்னொரு அழகு மங்களம் என்றால் அழகு தான் மற்றொரு அழகு நல்ல பண்புள்ள பிள்ளைகள் பண்புள்ள புத்திர பாக்கியம் அது இன்னொரு அணிகள் அழகு அழகிற்கு ஒரு அழகு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க